கோவையில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முறையான வழிகாட்டுதல் கிடைக்காமலும் போதிய விழிப்புணர்வு இல்லாமலும் பொதுமக்களில் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா பொதுமக்களின் அவசியம் கருதி கொரோனா பேரிடர் மையத்தை கோட்டைமேடு, கரும்புக்கடை, செல்வபுரம், குனியமுத்தூர், குறிச்சி பிரிவு ஆகிய இடங்களில் துவங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக காந்திபுரம் டிவிஷன் சார்பாக பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இணைந்து கொரோனா பேரிடர் உதவி மையத்தை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் இன்று காலை திறந்தது. இதனை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் எம்பி அவர்கள் துவக்கி வைத்தார். தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன், பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் கோவை மாவட்ட தலைவர் எம் ஐ அப்துல் ஹக்கீம், மாவட்ட செயலாளர்கள் உபைதூர் ரஹ்மான், முஜ்பூர் ரஹ்மான் மற்றும் SDPI கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் ராஜா உசைன் மற்றும் பாப்புலர் ஃப்ரெண்ட் மண்டல தலைவர் ஏ அன்வர் உசைன் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றினால் காப்பாற்ற முடியாமல் மரணம் அடைந்த மரியாதைக்குரிய இந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் அவர்களுடைய சொல்லக்கூடிய ஈமச்சடங்குகளை அவர்கள் வழிமுறையிலேயே நின்று அதை அவர்கள் மனம் கோணாமல் நிறைவேற்றிக் கொடுக்கிற இந்த பேர் இடர் காலத்திலேயும் ஒரு ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த தொற்றை கூட பொருட்படுத்தாது அந்த பணியில் இருக்கிற பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் கோவை மாவட்ட மக்களின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து இந்த முகாமை துவக்கி வைக்கிற ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த தோழர்கள் அத்துணை பேருக்கும் தலைவர்கள் அத்துணை பேருக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.